வணக்கம் டாக்டர் குகநாத் சிவகடாட்சம் இன்றைய கொரோனா அப்டேட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நியூலி பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கிறாங்க ஸோ மொத்த எண்ணிக்கை இன்றைக்கி காலையில் நிலவரத்தபடி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரில் பூனை குணமாக வீட்டுக்கு போயிருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு இருபத்தி ஏழு பேர் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு எட்டு ஸோ டெத் ரேட் ஆஃப் the disease தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் calculate பண்ணி பார்த்திங்கன்னா 0.95% நைன் ஃபைவ் வருது ஸோ ஆவரேஜாக நூறு பேருக்கு வருத்தர் எண்ணிக்கை இறக்குறாங்கன்ற எண்ணிக்கையில் தமிழகம் இப்போது இருக்குது ஸோ சோர்ஸ் இந்த சிங்கிள் இவெண்ட் சோர்ஸுன்னு எல்லாருமே டெல்லியை சொல்கிறாங்க ஸோ அந்த சிங்கிள் source சோர்ஸுக்கு போயிட்டு வந்தவங்க எத்தனை பேர் positive இந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மொத்த கேஸில் எத்தனை பேர் அந்த டெல்லி இவென்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்கள சார்ந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா செவன் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் கான் டு த சிங்கிள் சோர்ஸ் இவெண்ட்டு இதில் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்தவங்க பாசிட்டிவ் ஆயிருக்காங்க அவங்க வந்து லோக்கல்ல அவங்கள சார்ந்த க்ளோஸ் கான்டாக்டுக்கு பரப்புனது வந்துட்டு நூத்தி எண்பத்தி எட்டு பேர் இந்தியாவை சாராமல் நாலு ஃபாரினர்ஸ் வந்துட்டு தமிழகத்தில் தங்க வேண்டிய நிர்பந்தனை ஸோ அவங்க வந்து ஏழு பேர் தமிழகத்தில் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க அவங்க பரப்புன ஆளுங்க பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் ஸோ மொத்த கணக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ அவுட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் விச் கான்ஸ்டியூட்ஸ் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த கேசஸ் இன் தமிழ்நாடு சரி அந்த சிங்கிள் இவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களில் எத்தனை பேர் நெகட்டிவ் அது முக்கியமாக சொல்லணும் அது பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினேழு பேர் அந்த இவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க நெகட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க ஸோ இது ஒரு வகையில் நல்ல நியூஸு பட் லாக்டவுன் எக்ஸ்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு இதை வச்சு கேட்டால் தினம் தினம் பாசிட்டிவ் கேசஸ் வருந்து வந்துட்டுருக்கிற நிலமையில் கண்டிப்பாக லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் சாம்பிள்ஸ் இன்னி காலில் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேசஸ் ஆஃப் கம்மர்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கேசஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மற்ற அதெல்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது சரி கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபெப்ரவரியிலேருந்து கணக்கெடுப்பு படி ஐசிஎம்ஆர் ஸ்டடி பண்ணி என்ன சொல்லுச்சு அப்படின்னா கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் கிடையாது அப்படின்னு சரி இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெளிநாட்டு பயணம் போயிட்டு வராதவங்க அதே சமயத்தில் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தவங்களோட கான்டாக்டில் இல்லாதவங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்கள லேபில் வேலை செய்கிறவங்க இவங்கக்கிட்ட இவங்களும் இல்லாமல் இவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸும் இல்லாமல் யாருக்காவது கொரோனா வந்துருக்குதா சமுதாயத்தில் பரவல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஐசிஎம்ஆர் வந்து இல்லைன்னு சொல்லிச்சு பட் இப்போது கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த கணக்கெடுப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஸாரின்னு சொல்லுவோம் எஸ்ஏஆர்ஐ சாரின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் அதாவது ஜுரம் இரும்பல் சளி மூச்சுத்தணர்களோடு இந்தியா ஃபுல்லாக யார் யார் அட்மிட் ஆகிறாங்களோ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த கோவிட் நைன்டீன் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் அந்த வைரஸ் இருக்குதான்னு பாருங்கள் அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஐசிஎம்ஆர் ஸ்டடி பண்ணுச்சு ஸோ ஏப்ரல் மூணாந்தேதி வரைக்கும் எடுத்த சென்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட்ஸ் மொத்தம் இந்தியா ஃபுல்லாக நூற்றி ரெண்டு கேஸ் எடுத்து பார்த்துருக்காங்க அந்த நூற்றி ரெண்டு கேஸில் வந்துட்டு நாற்பது பேர் ஸோ முப்பத்தொம்போது புள்ளி இரண்டு பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸ் ஹேவ் ஹேட் நோ டிராவல் ஹிஸ்ட்ரி ஆர் நோ காண்டாக்ட் வித் த பர்சன்ஸ் ஹுவேட் அ ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஆர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஸோ சமுதாயத்தில் நார்மலாக வீட்டுக்கு வெளியிலேயே போகாமல் லாக்டவுனில் இருந்தவங்களுக்கு கூட இது பரவி இருக்குது அவங்க எண்ணிக்கை க்ளோஸ் டு நாற்பது பர்சன்ட்டு ஸோ ஐசிஎம்ஆர்எஸ் டோல் தர் இஸ் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் டெய்லி வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு டெய்லி வந்துட்டு தமிழ்நாட்டில் பாசிட்டிவ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இந்த நிலமையில் வந்துட்டு லாக்டவுன் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்டென்ட் பண்ணணுன்றது என்னோட கணிப்பு ஐ திங்க் கவர்மெண்ட்டில் டெஃபினட்டாக ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்களோட அட்வைஸ் படி கண்டிப்பாக லாக்டவுன் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா இன்னும் டெஃபினட்டாக ரெண்டு வார காலமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதுக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா ஆவதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னால் இன்னைய நிலவரப்படி ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷன் வார்டில் ஸ்டேபிளாக இருக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஸ்டேபிளாக ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறாங்க ஐசோலேஷன் வார்டில் கவர்மெண்ட் வந்துட்டு இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுபத்தி நாலு பெட்டு வந்துட்டு தயார் நிலையில் வச்சுருக்கு ஐசோலேஷன் பெட்ஸ் இந்த நிலமை ஆகாமல் கட்டுப்பாடுக்குள்ளே வரணுன்னா லாக்டவுனை இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு வந்துட்டு நம்பர் ஆஃப் சாரி பேஷண்ட்ஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் இது இந்தியாவிலேயே ரெண்டாவது அதிகமான இடம் முதல்ல வந்துட்டு குஜராத் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ ஸோ இந்தியாவிலேயே சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஐநூற்றி எழுபத்தேழு பேர் தமிழகத்தில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவங்களில் எட்டு பேர் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இப்படி இந்த மாதிரி நிலவரத்தில் கண்டிப்பாக லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஐ திங்க் கவர்மெண்ட் வில் டேக் தி அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வி ஹேவ் நோ அதர் ஆப்ஷன் ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிருக்கு அண்டு டெய்லி நம்பர் ஆஃப் கேசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ லாக்டவுன் ஹாஸ் டு பி எக்ஸ்டெண்ட் தேங்க் யூ